எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ரவா எடுத்திருக்கேன் 2 கப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம், நெய் 1 ஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில், தேவைக்கு உப்பு, வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், கேபேஜ், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. கேஸ் பற்ற வச்சு பேனை வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த ரவையை நம்ம முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல ரவையை அளந்து போடுவோம். பாருங்க, 2.5 டம்ளர் ரவை இருக்குது. 1:2, அதாவது 2.5 டம்ளர் ரவைக்கு வந்து 5 டம்ளர் தண்ணி இந்த பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன் நான். இந்த ரவையை முதல்ல நல்லா வறுத்து எடுத்துடலாம். கைவிடாமல் கிளறுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து இந்த மாதிரி உப்புமாவெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி குக்கர் பேன்லாம் நல்லாயிருக்கும். பேஸ் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரம், அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த ரவை வந்து நல்லா வறுபட்டுச்சு. இது எப்படி தெரியும்னா, பாருங்கள், பச்சை ரவை வறுத்து முடிஞ்ச உடனே இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கும், நல்லாவே தெரியும். நல்லா ஸ்மெல் வரும். உங்களுக்கு ஸ்மெல் தெரியலைன்னா அது பாருங்கள், இப்படி எடுத்தா கையில் சுடும் சுடும் பார்த்து இது பண்ணுங்கள். கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க, ஏன்னா ரவையோட கலர் மாறிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மறுபடியும் பேன் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடலாம், பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன், கேபேஜ். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நான் வந்து இந்த சைடு தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் 2.5 டம்ளர் ரவைக்கு, அதே எதில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் வந்து தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. 5 டம்ளர் தண்ணி சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொதிக்கிற தண்ணியை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிட்டு நான் நல்லா கொதிக்கிது பாருங்கள். இப்போ முதல்ல நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணுங்கள். உப்பு எப்படி டேஸ்ட் பண்ணணும்னா, அந்த தண்ணியில் உப்பு இருக்கணும். தண்ணியில் உப்பு இருந்தால் தான் ரவையில் வந்து இந்த உப்புமாவில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலை, நான் போட்டிருக்கேன். மறுபடியும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ரவையை போட்டோம்னா அந்த ரவையில் வந்து அந்த உப்பு வந்து திட்டமாக இருக்கும். இப்போ ரவையை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. ரொம்ப ஹெல்த்தியான உப்புமாங்க இது. இந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் வெங்காயம் மிளகாய் போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி காய்கறி பட்டாணி கூட போடலாங்க. போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அப்படியே மூடி வச்சுருங்க. வெயிட்லாம் போட வேண்டாம். அப்படி மூடி 1-5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டீம் கேஸு ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டீம் போட்டோம், போனதுக்கப்புறம் தான் திறக்கணும். இப்போ நம்ம இந்த 1 ஸ்பூன் நெய் இருக்கு இல்லையா, இது வந்து வாசனைக்கு தான், ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் போட்டால் உப்புமாவில். அப்புறம் நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன், 5-6 ட்ராப்பு ரொம்ப வேண்டாம், 1/2 லெமன் கூட ஊற்றக்கூடாது, 6 ட்ராப்பு அவ்வளோதான், 5-6 ட்ராப்பு அவ்வளோதான். சூப்பரான வெஜிடபிள் உப்புமா ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. அது மேலே கொஞ்சம் மல்லித்தழை போட்டு பாருங்கள். சுவையான வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.